ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஆனிவர்சரி ரீல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம 1 இயர் ஆனிவர்சரி, மேரேஜ் ஆனிவர்சரி கொண்டாடுறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரீல்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ நீங்கள் நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு விபிஎன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனிவர்சரி கேப்கட் டெம்ப்ளேட். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆனிவர்சரி ரீல்ஸ் ஐடியாஸ் வந்து நிறைய இருக்கும், சரிங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பார்த்திங்கன்னா ஹாப்பி ஆனிவர்சரி தமிழ் சாங்னு சொல்லி இந்த சாங் கொடுத்துருப்பாங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதே டெம்ப்ளேட்டும் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லை மற்றதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ எது பிடிச்சிருக்கோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ கேப்கட் ஆப் ஓப்பன் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி வரும். எனக்கு வீடியோ லோட் ஆகலை. ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கீழே யூஸ் டெம்ப்ளேட் இருக்கும், யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோஸ்க்குள்ளே போய்ட்டு ஒரு 16 ஃபோட்டோஸ் கேட்குறாங்க, நீங்கள் உங்களோட ஒரு 16 ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கீழே ப்ரிவியூ இருக்கும், ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ரெடி ஆகிரும். ஸோ உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் கீழே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோ ரெடி ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோட்டோவை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த ஃபோட்டோ வரும்போது அதிலே எடிட் பட்டன் காட்டும், எடிட் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா புது ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? ஸோ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்து கீழே எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதில் இருக்க சாங்கே நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை இதில் இருக்க சாங்கை மியூட் பண்ணிட்டு புது சாங் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.